ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 2021 பிளவவ வருஷம் ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள், 12 ராசியில் பிறந்த அல்லது 12 லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொதுவான நிலைகளை பார்க்கும்போது, ரிஷப ராசியில் ராகு பகவான் இருக்காரு, அவரோட புதன் இருக்காரு. அதுக்கப்புறம் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் இருக்காரு. கடக ராசியில் செவ்வாய், அதுக்கப்புறம் சுக்கரன் பேர்ச்சி ஆகிறாரு. விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான், கும்பராசியில் குரு அதிசாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த மாதம் 2 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. பெயர்ச்சின்னா டிரான்சிட்டில் இடம் மாறுறாங்க. அப்படி பார்க்குற போது 8ஆம் தேதி, தமிழ் மாதத்துக்கு 8ஆம் தேதி கடகத்தில் சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. 23ஆம் தேதி மிதுனத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த அத்தனை கிரக நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சிறப்பு பலன் என்பது ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட பலன்கள். இங்கே நாம் பார்க்கறது பொது பலன்கள். இதை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். மகர ராசியில் அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிளவு வருஷம் ஆனி மாதம், குறிப்பாக தமிழ் மாதம், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னு பொது பலனை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்கார், அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே சமயத்தில் சனியினாலே டிலேன்னு அர்த்தம். ஸோ அதனால் நாளைக்கு என்பதை நீங்கள் என்றைக்குமே வச்சுக்காதீங்க. இன்றைக்கே இப்பயே அந்த காரியத்தை செயல்படுத்துங்க, வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம். சனி நானே அவருக்கு இன்னொரு பேர் சோம்பல்னு அர்த்தம். நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் கோச்சாரத்தில் குரு பகவான் உங்களுக்கு அதிசாரத்தில் வந்துட்டு சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்னாலே குருனாலே தனம் பணம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் நகைகள் ஆடை ஆபரணங்கள்னு அர்த்தம். அவர் உங்களுடைய 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறது. வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. பெரிய பொருளாதார சிக்கல் எதுவும் இல்லை. ஸோ மணி ஃப்ளோ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பரவாயில்ல. அது மட்டுமல்ல, நீங்கள் பேச்சின் மூலமாக பேசுகிறவங்களுக்கு அதில் வருமானம் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு 2ல இருக்க, ரொம்ப நாளாக விற்காமல் இருக்கக்கூடிய ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் அது கையை விட்டு போகும். அது மட்டுமல்ல, சகோதர சகோதரிகள் தான் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகுவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் அமையும். உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, விற்பதற்கும் வாங்குவதற்குமே அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த மாத பலன்கள் உண்டு. அதோட அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஒரு ஹெல்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, 4ஆம் இடம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார், அவரோட ஆரம்பத்தில் புதன் இருக்கார். ஸோ 5ஆம் இடம் காதல் மகிழ்ச்சி சந்தோஷம். ஸோ 5 கூடிய சுக்கரனும் 7ல இருக்கார். அப்படி இருந்தாலே ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், அது மேரேஜில் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 6ஆம் இடத்தில் சூரிய பகவான், 6ஆம் இடம் கேரியர் நல்லா இருக்குது. 8 கூடிய சூரியன் 6ல இருந்தாலே அன்எக்ஸ்பெக்டட் மணி.
ரொம்ப நாளாக வராத பணங்கள் எதுவும் இருந்தாலும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் வரும். ஒரு சிலருக்கு பென்ஷன் பிஎஃப் கிராஜுவிட்டி வர வேண்டியது இருந்தால் வரும். அல்லது வில் மூலமாக சொத்துக்கள் உயில் மூலமாக வருவதற்கான வாய்ப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு, பணவரவு, பொருள் வரவு மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஆறாம் இடத்துல சூரிய பகவான், அரசாங்க தலைமை, கரியர் நல்லா இருக்குது, வேலை வருமானம் சம்பாத்தியம் நல்லா இருக்குது. பார்க்குற வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க. கிடைச்ச வழியை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பண்ணுங்கள். இந்த மாதம் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கு. அவசரப்பட்டு லாங் லீவ் எதுவும் போட்டுறாதீங்க. லீவ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரும். அதோட கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி சந்தோஷம். ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வருமானம் கண்டிப்பாக உண்டு. பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா பாலிட்டிக்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஷேர்ஸில் அண்ட் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதம் ரிட்டர்ன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இதனுடைய ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் கூடும் அல்லது குறையும். ஆனாலும் லாபம் உண்டு. காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணிடுங்க, அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணுவீங்க. லிட்டிகேஷன் இருந்தால் ஆரம்பத்தில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை, காம்ப்ரமைஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை காம்ப்ரமைஸ் வந்தாங்கன்னா பேசி ஃபைனல் பண்ணுங்கள். உங்களுடைய ஏழாம் இடத்துல செவ்வாய், சுக்கரன். சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பண்ண பிஸ்னஸும் சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் பரவாயில்ல, மகிழ்ச்சி சந்தோஷம். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் அதுவுமே நல்லா இருக்குது. எட்டுக்கூடிய சூரியன் ஆறில் இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம். சார், க்ரானிக் டிசீஸ் இருந்தால்னா அது ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் கம்மி. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அது இந்த மாதம் ஒரு புதன்கிழமை அல்லது ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள். அதோடைய இன்டென்சி குறையும். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அது மட்டுமல்ல, போக்குவரத்து வண்டி வாங்கினுங்கள இந்த மாதம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. உங்களுடைய 11 இடத்துல கேது பகவான். ஸோ 11 இடம் என்பது உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆகுது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரன் தான் நன்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த மாதம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது பிளாட்ஃபார்மை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, அல்லது ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க, அல்லது எனி கம்யூனிகேஷனில் இருக்கிறீங்கள, உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, ஏஜென்சி வச்சு பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஒரே விஷயம், ஆறாம் இடத்துல சூரியன், கரியர் நல்லா இருக்குது, வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. நோயும் இந்த மாதம் அக்ரவேட் ஆகும் கூடும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. அன்எக்ஸ்பெக்டட் மணி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதலே சொல்லியிருக்கேன், வில் மூலமாகவும் பொருள் வரவு இருக்குது. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். நோய் குணமாவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் 8 அதிபதி சூரியன் 6 இருக்கிறதுனால அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். தெய்வ அனுகூலத்தை இந்த மாதம் அதிகமாக கூட்டுங்க. குறிப்பாக உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடை கூட்டுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடையும் அதிகப்படுத்துங்க.
அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த மாதம் நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்க, பெரிய லெவலில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும், நல்ல நட்பாங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும். நன்றி, வணக்கம்.